இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டது போல மாநில அரசும் மேற்கொள்ள வேண்டும், தமிழகத்தில் எட்டு வழிச்சாலை பசுமை சாலை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், எட்டு மாநில சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்தும் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் குழு தலைவர் டி ஆர் பாலு தமிழகத்திற்கு மத்திய அரசு சார்பில் நிவாரணம் வழங்கிட கோரிக்கை வைத்துள்ளார். இதற்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் பூங்கா கட்ட 2500 கோடியும் நினைவிடம் அமைக்க 38 கோடி என இந்த நேரத்தில் செலவு செய்யாமல் நிவாரணப் பணிக்கு மேற்படி தொகைகளை செலவு செய்ய வேண்டும், வெள்ள நிவாரணமாக ஏக்கருக்கு 30,000 வழங்க வேண்டும், குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட சாலைகள் வீடுகள் ஆகியவற்றை புதுப்பித்து தர வேண்டும், குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக பொங்கல் பொருட்களோடு பணம் 2,500 ரூபாய் மற்றும் வேஷ்டி சேலைகளை சேர்த்து வழங்கிட வேண்டும் என அந்த கோரிக்கை மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கோரிக்கை மனு அளிக்க போகையில் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் சைக்கிளில் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது அவருடன் இந்து மக்கள் கட்சி சார்பில் பலர் சென்றிருந்தனர். மக்கள் கட்சியின் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு நடவடிக்கைகளை மாநில அரசாங்கமும் மேற்கொள்ள வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அப்படிங்கிறதுல மத்திய அரசு கடந்த தீபாவளி அன்று தீபாவளி பரிசாக 10 ரூபாய் டீசலுக்கு 5 ரூபாய் பெட்ரோலுக்கு குறைத்திருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்வது சர்வதேச எண்ணெய் நிறுவனங்கள். ஆனால் வரி விதிப்பு மத்திய அரசு இருக்குது, மாநில அரசும் இருக்குது. மத்திய அரசாங்கம் வரி விதிப்பை குறைச்சிக்கிட்டு இப்போ அதனுடைய அந்த விலை குறைப்பு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. ஆனால் தமிழக அரசாங்கம் சத்தமில்லாமல் இருக்குது, மௌனமாக இருக்குது. இது எந்த வகையில் நியாயம்? பல காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள் கூட அவங்க மாநில வரி விதிப்பை குறைச்சி விலைவாசி குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தமிழக அரசு மௌனம் சாதிப்பது சரியானது அல்ல. கூட ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ளே அதை கொண்டு வரணும்னு மத்திய அரசு முயற்சிக்குது. ஆனால் ஸ்டாலினும் திமுகவும் திமுக நிதியமைச்சரும் தொடர்ந்து இதை எதிர்த்து வருவதோடு ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ளே இது வரக்கூடாதுங்கிறதுக்காக நாடு முழுக்க கடிதம் எழுதிட்டு இதுக்கான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது தவறான நடவடிக்கை. ஆகவே இந்த நடவடிக்கையிலே இருந்து பின்வாங்க வேண்டும். தமிழக சட்டமன்றத்தை கூட்டி ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ளே பெட்ரோல் டீசலை கொண்டு வருவதற்கு தீர்மானம் நிறைவேற்றிட வேண்டும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த புயல் மழை வெள்ள நிவாரணமாக டிஆர் பாலு அவர்கள் 800 கோடி ரூபாய் கேட்டு மாநில அரசாங்கத்தின் சார்பில் மத்திய அரசிடம் முறையிட்டிருக்கிறார். அந்த கோரிக்கையை ஆதரிக்கிறோம். மத்திய அரசாங்கம் உடனடியாக பரிசீலனை செய்து நிதியை ஒதுக்க வேண்டும். அதே நேரத்தில் மாநில அரசாங்கம் இந்த நிவாரணப் பணிகளை திட்டமிட்டு நெடுநோக்கோடு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். பூங்கா கட்டுறதுக்கு 2,500 கோடி ஒதுக்குறாங்க, நினைவிடம் கட்டுறதுக்கு 38 கோடி ஒதுக்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் ஒதுக்கிக்கலாம். முதல்ல அந்த நிவாரணப் பணிகளை ஈடுபடுவதற்கு அந்த நிதியெல்லாம் அவர்களை பயன்படுத்தணும். இவர் முதலமைச்சராக இருந்தபோது நிவர் புயலின் போது 30,000 ரூபாய் ஏக்கராக கொடுக்குறாரு, ஆனால் இப்போ 8,000 ரூபாய் கொடுக்குறாரு. இது எந்த வகையில் நியாயம்? குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியிலே வழங்கிட வேண்டும், உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிட வேண்டும். இந்த உயிரிழப்பு அப்படின்னு வரும்போதே ஒரு மந்திரி ஒரு விதமாக சொல்கிறார் உயிரிழப்பே இல்லைங்கிறாரு, இன்னொரு மந்திரி உயிரிழப்புங்கிறாரு. எந்த விதமான விஷயங்களுமே அவங்ககிட்ட சரியான டேட்டா இல்லை, திட்டமிடல் இல்லை. அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும், நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும், போர்க்கால அடிப்படையிலே செயல்பட வேண்டும். இந்த கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். தமிழகத்திலே தேசிய நெடுஞ்சாலைகளாக 8 பகுதிகளிலே தரம் உயர்த்திட வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார், வரவேற்கிறோம். ஏற்கனவே 8 வழி பசுமை வழிச்சாலை அந்த திட்டத்திற்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பை வந்து இவங்க பின்வாங்க வேண்டும். அதோடு கூட தமிழகத்திலே இந்த டிஃபென்ஸ் கேரிடார் உள்ளிட்ட பல்வேறு அந்த சாலை திட்டங்களுக்கெல்லாம் தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த கோரிக்கையை எல்லாம் முன்வைத்துத்தான் இன்றைக்கு இந்த சைக்கிள் பயணமாக வந்து ஒரு அடையாளம், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த கோரிக்கை மனு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வழியாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த மனு கொடுத்ததை 100 நாளுக்குள்ளே நாங்கள் செயல்படுத்தணும். எல்லா மக்களும் கேட்க ஆரம்பித்த பிறகு அது வேறு, அது பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு நடவடிக்கை அல்ல, ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ள எதிர்ப்பு தெரிவிப்பதும், அதே போல் மத்திய அரசாங்கம் தன்னுடைய வரி விதிப்பை இப்போ குறைச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்களே குறைக்கல, உங்களை பார்த்து காங்கிரஸ் மத்திய அரசாங்கம் செஞ்சதை பார்த்து காங்கிரஸ் ஆடு மாநிலத்தில் குறைச்சிருக்காங்கல்ல, உங்கள் கூட்டணி கட்சி தானே. அவங்களுக்கு மக்களுக்கு வந்து இந்த விலை குறைந்து கிடைக்கணுங்கிற அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, நீங்கள் அவங்க கூட இருந்து கற்றுக்கக்கூடாது. எதுக்காக நீங்கள் மத்திய அரசாங்கத்தோட நீங்கள் வந்து இந்த நல்ல நடவடிக்கைகளை நீங்கள் போட்டி போடக்கூடாது? கெட்ட நடவடிக்கைக்கு நிறைய போட்டி போடுறீங்க. இதில் அந்த நல்ல விஷயத்துக்கு ஸ்டாலின் வந்து
மௌனம் சாதிக்கிறது சரியில்லை. உடனடியாக இந்த விலைப்பொருட்கள் விவசாயிகளும் ஜனநாயக முறையிலே இயங்குகிறது. நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை பெற்று அங்கே விவாதத்திற்கு விடப்பட்டு ரெண்டு அவைகளும் ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி கையெழுத்து போட்டு சட்டமானது. ஆனாலும் தொடர்ந்து வெளிநாட்டு தூண்டுதலின் பேரிலே விவசாயிகள் என்கிற போர்வையிலே சமூக விரோதிகள் வதந்தியை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில்தான், மக்கள் கருத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில்தான் நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மசோதாக்களால் விவசாயிகளுக்கு பெருமளவு நன்மைதான். அதை வேறு வடிவங்களிலே நிச்சயமாக செயல்படுத்திட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. விவசாயிகள் நீங்கள் பூரா காலிஸ்தான் கேட்குறவன் என்னங்க, அவங்க ஒரு சீக்கியனை பொண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? அது வந்து வன்முறை போராட்டம். நம்முடைய தேசிய கொடியை வந்து அவங்க செங்கோட்டையில் இறக்கிட்டு அந்த இடத்துல வேற கொடியை ஏற்றினாங்க. அவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு வெளிநாட்டு துணையோடு இதிலெல்லாம் செயல்பட்டாங்க. அது நகர்ப்புற நக்சலின் போராட்டம், அந்த போராட்டத்துக்காக அல்ல. அவங்க வந்து ஒரு வெளிநாட்டு சதி திட்டத்தை இந்தியாவில் விவசாயிகளுக்கு நன்மை நடக்கக்கூடாது என்பதற்காக அது பாகிஸ்தான்லேருந்து தூண்டிவிடப்பட்ட போராட்டம். ஆனாலும் மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நரேந்திர மோடி இந்த விஷயத்தில் இருந்து அவர் வந்து ஒரு மாற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அது வரவேற்கத்தக்க நடவடிக்கை. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது தான். நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு திமுகவினுடைய வந்து அவங்க வேளாண் சட்டங்கள், உழவர் சந்தைகள் ஏற்படுத்துவது, அதெல்லாம் அவங்க தேர்தல் அதைத்தான் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி இருந்தது. ஆனால் இன்றைக்கி இவங்கெல்லாம் அர்பன் நக்சல்களோடு சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளோடு சேர்ந்துக்கிட்டு இந்த கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், சீனாக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவில் விவசாயம் நல்லா இருக்கக்கூடாது, இந்தியாவில் விவசாயிகளுக்கு நல்லது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு செயற்கை போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்லெண்ண அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கத்தக்கது.